அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விரும்பிய நபருடைய வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிந்தாலே போதும், ஜஸ்ட் சொடக்கு போடுற நேரத்தில் அவங்கள நம்மளால் எளிமையாக வசியம் செய்ய முடியும். இந்த மெத்தடை நாம் எப்படி பண்ணுறது, இதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஒரு ட்ரிக் தான் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருக்கு. இப்ப கணவன் மனைவி இருக்கிறாங்க, திடீர்னு ஏதோ ஒரு சில காரணங்களால இப்போ தற்போது பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்ப பிரிஞ்சு இருக்கிற கூடியவங்க ஒன்று சேரணும். இப்போ உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய கணவனோ அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட வந்து மனம் திருந்தி அவங்க பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு உங்ககிட்ட திரும்ப வந்து சேரணும். சோ இந்த மாதிரி ஒரு தருணத்துல இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். இப்ப ரெண்டாவது, ரெண்டு பேரும் நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க விரும்பக்கூடிய நபர் உங்ககிட்ட வந்து பேசணும். இத்தனை நாள் வரைக்கும் நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு பழகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இப்ப நீ எனக்கு வேண்டாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நாம பிரிஞ்சிடலாம், என் வீட்டுல வந்து ஓகே சொல்லல அப்படின்னு ஒரு சில காரணங்களை சொல்லி நம்மளை விட்டு விலக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி காரணங்களுக்காக நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா நீங்க விரும்பிய நபருடைய வீடு கண்டிப்பா உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் சொன்ன மெத்தட்ல ஒரு சில பேருக்கு வந்து சின்ன பிரச்சனை இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்க விரும்பக்கூடிய நபருடைய வீடு வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, என்னால போக முடியாது, நான் ஒரு பெண்ணா இருக்கிறேன், ஆனா என்னால வந்து அவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணிட்டு போக முடியாது, என் வீட்டுல என்ன சொல்லிட்டு நான் போறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்தது, பிரச்சனை இருந்தது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க விரும்பக்கூடிய நபருடைய வீடு எந்த திசை நோக்கி இருக்குதோ அந்த திசையை நோக்கி நீங்க ஊதிவிடணும். இன்னும் சில பேருக்குலாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும், எதிர் வீடுலாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ணலாம். நீங்க ரொம்ப தடவை கூட இந்த மந்திரத்தை சொல்ல போறது கிடையாது, ஜஸ்ட் ஒரு 21 முறை மட்டும்தான் நீங்க சொல்ல போறீங்க. ரொம்பவே சிம்பிளான மந்திரம் தான், ஒரே ஒரு வரி மந்திரம் தான். இதை நீங்க சொல்லி ஜஸ்ட் நீங்க ஊதி விட்டாலே போதும். ஆனா அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை செய்யணும். அதாவது என்ன அப்படின்னா, நாம விரும்பும் நபருடைய பெயரை ஒரு 3 வாட்டி சொல்லிட்டு அவங்களுக்கும் நமக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததோ அது எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டு அந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த வீட்டை நோக்கி ஊதி விடுங்க 3 வாட்டி, அவ்வளவுதான், பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க விரும்பிய நபர் உங்களை தேடி அவங்களே வந்து நல்ல விதமாக பேசுவாங்க, ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதற்கான மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். யா மானிரு, யா மானிரு, யா மானிரு, இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.